ஸ்டேஷன் எங்க அம்மாவை காணோம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்க ஆதிரை? நான் உங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்காக இங்க வரல. ஐ வான்ட் ஆன்சர்ஸ். உங்க அம்மாவை காணோம்னு நீங்க கொடுத்த கம்ப்ளைன்ட், உங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க காணாம போயிட்டீங்கனு கொடுத்திருக்காங்க. And your tops is full of blood. நிஜமா என்ன நடந்துச்சு? நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனீங்க? இப்போ ஏன் திரும்ப வந்தீங்க? And why is your mom suddenly gone? அம்மா சாரி மா, இனிமேல் நான் லேட்டா வீட்டுக்கு வர மாட்டேமா. இவ்ளோ நேரமா வீட்டுக்கு லேட்டா வர வேண்டிய அவசியம் என்ன? எவன் கூட ஊர் சுத்திட்டு வர? அந்த நவீன் தானே? அவன் கூட ஓடி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு. சின்ன வயசுல எவ்ளோ நல்லா பாத்துப்பீங்க. இப்போ மட்டும் ஏமா இப்படி டெய்லி அடிக்கிறீங்க, யார் கூட தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசுறீங்க. இந்த 4 வருஷமா இதோ நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்குமா? என்னால முடியலமா. பாப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீயும் தேவையில்ல. எங்கயாவது போ. ஐம் சோ சாரி. நீங்க உங்க சைல்ட்ஹுட்ல நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, பட் அதுக்கப்புறம் எங்க போனீங்க? என்ன ஆச்சு? என்ன ஜாதிரை, இதுதான் நீங்க வேலை செய்ய வச்சிருமா? இப்படி வேலை செய்யறதுக்கு பேச நம்ம வீட்டுல இருக்கலாம், எதுக்கு ஆபீஸ்ல வந்துகிட்டு இருக்கீங்க? கரெக்டா தானே பண்ணிருக்கேன். எதுக்கும் திரும்ப ஒரு தடவை பாருங்க. ஓ, நான் இப்படி வேலை செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? ஒன்னு பண்ணுங்க, நான் இங்க இருந்து எஞ்சிக்கிறேன், நீங்க வந்து உட்காருங்க. கம் ஆன். இல்ல சார், சாரி சார். மேக்கப் செட் எல்லாம் மட்டும் கரெக்டா போட்டு வந்தா பத்தாது, ஒழுங்கா வேலையும் செய்யணும். Yes sir. But it's okay. உங்க வேலை தான் பிடிக்கல, பட் உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேலை செய்யணும் கூட அவசியம் இல்ல. நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாமே ஜாலியா. என்ன சொல்றீங்க ஆதிரி? நான் கிளம்பற சார். எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. You may go. Came here 6 months ஆச்சு, ஆனா யார்கிட்டயும் பேசவே இல்ல. இதெல்லாம் இப்படிடா ஒரு கே வைக்கணும். அதான் ஆளே மூஞ்சியும் போய். Of course. சரி, நான் கீழே பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் உங்களை பார்க்க. சரி பரவாயில்ல, எப்பவுமே மேலே பார்த்து நிம்மதியாக நடங்க, தலையை தொங்க போட்டு சோகமெல்லாம் இருக்காதீங்க. ஓகேயா? ஓகே. அண்ணா, நான் சோகமாக இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் முதலேருந்தே உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருந்தீங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரில. பட் எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். டெய்லி இப்படி தான் வருவீங்களா? ஆமாம். ஏன் இல்லை, டெய்லி வரலான்னு நினச்சேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஹா, லாலிகா? ஆமா. நான் வர மாட்டேன். நீங்க வருவீங்க. நான் வரணும்?
கடவுள் எழுதிட்டார், மாத்த முடியாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை. எனக்கு இருக்கு. கடவுள் மேலையா? இல்ல, உங்க மேல. ஊரில் வேறு வேலையா இல்லை, இல்லைன்னா பாஸ் சொல்லிட்டு அவன் சுற்றிட்டு இருக்கான் பாரு. அவன் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இந்த மாசத்தோட நிப்பாட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தான் சோறு. சோறு என்ன, பிரியாணியே போடணும். என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மட்டும் சொல்லு. பா கூடி சீக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான், வெயிட் பண்ணு. சரி, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வேணாம். எனக்கு வேணும். Excuse me. Hi, I'm Dr. Elamaran. Hi, I'm Adire. இல்லை, நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஹை, ஐவ் சீன் யூ ஏ ஃபியூ டைம்ஸ். தனியாக வருவீங்க? இல்லை, நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் வந்தேன். ஓ, ஓகே. எப்போதும் அவர் கூட தான் வருவீங்களா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். பை தி வே, வேர் இஸ் ஹி நவ், கேன் ஐ நோ? பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க. ஓகே. யார் அதிரி இவர்? இந்த ப்ராப்ளமா? இல்லை, சும்மா வந்தார், பேசிகிட்டு இருக்கோம். அதிரி, யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க? தோ ஷெலின் கூட. பட் தெர் இஸ் நோ ஒன் ஓவர் தர் அதிரி. என்ன சொல்கிறீங்க? இஸ் ஜஸ்ட் ரைட் இன் ஃப்ரண்ட். நான் உங்களை ரொம்ப நாள் கவனிச்சிட்ருக்கேன் தெரி. ஐ திங்க் யூ ஆர் ஹெலுசினேட்டிங் திங்ஸ் அரவுண்ட் யூ, அண்ட் ஐ திங்க் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் டிஸார்டர் கால்ட் ஸ்கைசோஃபீனியா. டோன்ட் வெரி அதிரி, ஐ எம் சைக்காட்ரிஸ்ட். வி ஷுட் இமீடியட்லி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் ஃபார் யூ. கரெக்டான ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட சில்ட்ரன் ரிலேஷன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். டோன்ட் வெரி. Maybe this because of your past memories, childhood traumas, depression, or maybe stress at workplace. இந்த நேரத்தில் தான் ரொம்ப தைரியமாக இருக்கு நாதிரி. எனிவேஸ், திஸ் இஸ் மை கார்ட். புரிங்க, நீங்கள் நாளைக்கே வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க ரொம்ப நல்லது அதிரி. ஐ ஹோப் யூ கெட் வெல் சூன். Take care. I'm truly sorry, Adire. But அதுக்கும் இதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? உண்மையாகவே இருக்கு, என்ன நடக்குது? நான் பைத்தியமா? அப்போ செடியும் பொய்யா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்கள் அம்மாவா? என் போஸா? அவங்க என்ன பண்ணுறது? பேசாமல் உங்களை கொன்று 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 you
கத்தியும் ரத்தமாவும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, பாஸு ஆஃபீஸில் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அதான் குத்தி கொன்னுட்டேன். எப்படி போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க? அதான் அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ எதுக்கிட்டு இங்கே வந்த? இங்கேருந்து போ. இப்போ கூட நான் வந்து இல்லை, உங்களுக்கு சந்தோஷமே இல்லை தானம்மா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் என்னை டெய்லி குளிப்பாட்டி விடுவீங்க, கன்னத்தில் ஒரு மச்சம் வச்சு விடுவீங்க. உன்னை விட அழகுலையும் அறிவுலையும் மிஞ்ச யாராலையும் முடியாதுன்னு சொல்லி சுற்றிலாம் போடுவீங்க. இப்போது அந்த டாக்டர் என்னை பைத்தியம்னு சொல்கிறாம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என் சைல்டுஹுட் ட்ராமாவான். இனியம்மா நீங்கள் சரியாக வளர்க்கலை, அப்பா செத்தா என்னம்மா? நான் இருந்தேனே உங்களுக்கு, நம்ம சமச்சுமா இருந்திருக்கலாமே. நான் இருந்தேனே உங்களுக்கு, என்னை ஏம்மா வெறுத்தீங்க? எனக்கு என் பழைய அம்மா வேணும், எனக்கு என் பழைய அம்மா வேணும். ப்ளீஸ்மா, ப்ளீஸ். அப்போ உங்கள் பாஸ் கொண்டது நீங்கள் தானே? நீங்கள் இதை செஞ்சுருக்க கூடாது ஆதிரை. யூ ஷுட் ஹவ் சீன் த டாக்டர். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யர் கண்டிஷன், பட் க்ரைம் இஸ் அ க்ரைம். நீங்கள் ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க. ஒரு கொலையா? அப்போ உங்கள் அம்மாவையும் நீங்கள் தான் கொண்டீங்களா? அப்போ அவங்க காணாமல் போனதுன்னு சொன்னது? இல்லை சார், எங்கள் அம்மாவை நான் கொல்லலை. எங்கள் அப்பா எப்போ செத்தாரோ அன்னைக்கு எங்கள் அம்மாவும் காணாமல் போனாங்க. ஆ, வாட்? அப்படியே உங்கள் அம்மாவை காணனு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை காணனு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அது ஒரு பேய், டெவில் சார். எங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் என்னை வளர்த்தது ஒரு செல்ஃபிஷான பொம்பள. ஷீ இஸ் நாட் மை மதர். அவங்க எங்கள் அம்மாவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு எங்கள் அம்மாவும் காணாமல் போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்க தான் சார் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நான் யார் சார்? கிரிமினலா? இல்லை சார், இந்த கடையில் வர விக்டமே நான் தான் சார். எங்கள் பாஸோட டார்ச்சர், எங்கள் அம்மாவோட டார்ச்சர், என்னோட லோன்லினஸ். Do I really deserve all this? Yes sir, இந்த உலகத்தில் யாருக்குமே யார் மேலேயும் அக்கறையே இல்லை. வீடு வாங்கிட்டியா, காடி வாங்கிட்டியா, எப்போ கல்யாணம் இதெல்லாம் கேட்குறாங்களே தவிர, என்னைக்காச்சும் நீ நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கியா, எதையாச்சும் பிரச்சனையாக இருக்கியா, இதெல்லாம் வந்து உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிற வழியை விட அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க கூட யாருமே இல்லைங்கிற கவலை தான் சார் இங்கே ரொம்ப பெருசு. சார், என்னை ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் போடுவேன்னு பேசிக்கிறாங்க. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், என்னோட இந்த டிஸார்டருக்கு மருந்தோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ வேணாம் சார். ஏன்னா
இதெல்லாம் எடுத்துக்கிட்டா என் செல்லி என்னை விட்டு காணாமல் போயிடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு என் செல்லி என்னோட சந்தோஷமாக இருக்கணும். பிகாஸ் பொய்யா பழகிற உண்மையான மனுஷங்களை விட உண்மையாக பழகிற என் கற்பனை செல்லின்னு எனக்கு போதும் சார். அப்போ உங்க அம்மாவை நீங்க ஆஹ்